தமிழினுடையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதில் பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நேற்றைய நாளிலே அதிகமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்து மக்களை அச்சப்படுத்தி இருக்கக்கூடிய விடயம், யாழ்ப்பாணத்திலே நேற்றைய நாளில் மாத்திரம் 143 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். இலங்கையிலே அதிகமான தொற்றாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இது பதிவாகி இருக்கிறது. ஒரே நாளை பொறுத்தவரைக்கும், அதாவது நேற்றைய நாளை பொறுத்தவரைக்கும், நேற்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி பொதுச்சந்தை தொகுதி வியாபாரிகள் மற்றும் அங்கு பணிபுரிந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உள்ளடங்கலாக மொத்தம் 127 பேருக்கு இந்த கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும், இனியவர்கள் இந்த கொரோனா தொற்றாளர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் அறிகுறிகள் சேகரிக்கப்பட்ட 7 பேருக்கும் இந்த கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தொற்றுக்கு உள்ளானவர்கள் அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கொரோனா இப்போது யாழ்ப்பாணத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று காலை 1 மணி அளவிலே ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் புத்தூர் வீரவாணி வாதரவத்தை பகுதியில் தனிமையில் வசித்து வந்திருக்கக்கூடிய ஆண் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். 7 பிள்ளைகளினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய 52 வயதான ஒருவர் தான் இப்படி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பவத்துடன் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயம் தொடர்பாகவும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய அந்த தீர்மானத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்களை முன்னெடுத்து வருவதாக ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், இலங்கை அரசாங்கம் தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது. அந்த விஷயத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உறுதிப்படுத்தி இருக்கின்றார். என்ன சொன்னால், அதாவது இந்த கிராமத்துடன் கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற்று வந்தது. அந்த அடிப்படையில் மாத்தரை பிட்டபெத்தர என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே இந்த கிராமத்துடன் சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவம் இடம்பெற்றது. எனவே அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான அறிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். அதை தாண்டி இப்போது இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் அது சர்வதேச பூகோள அரசியலை மையமாக வைத்துத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தாங்கள் ஒரு சுயாதீன நாடு என்றும் தாங்கள் அதை சரியான முறையிலே எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். எனவே இந்த விஷயம் தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலிலே பெரிய தோல்வியை சந்தித்திருந்தது. வெற்றி 10 ஆசனங்கள் கிடைத்திருந்தாலும் கூட அவர்களுடைய ஆசன இழப்பு என்பது அதிகரித்து வந்தது. யாழ்ப்பாணத்திலே அதுபோல கிழக்கு மாகாணத்திலே தேசிய கட்சிகளினுடைய ஆக்கிரமிப்பு அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தோல்விக்கு அல்லது வீழ்ச்சிக்கு காரணம் என்ற ரீதியில் இராசானக்கியன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டுத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதே போல அம்பாறை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்விலே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக எம்ஏ சுமந்திரன் அவர்களும் பங்கு பெற்றியிருந்தார். எனவே அவர் ஊடக சுதந்திரம் தொடர்பாகவும், குறிப்பாக ஊடகங்கள் இப்போது ஒரு சவாலான நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார். ஆட்சியாளர்கள், சமூகத்தினர் மட்டுமல்லாது ஊடகத்துறையிலே இருக்கக்கூடியவர்களும் இதற்கான பெரும் பங்கை வகிக்க வேண்டும், ஊடக தர்மத்தை காக்க வேண்டும் என்பதைப் போல தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே தொடர்ந்தும் தமிழர் வானொலியோடு இணைந்திருங்கள். பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன்.